அதனால தம்பி நடக்கலாம். அவர் வேறு ஐபிஎஸ்சி ட்ரைனிங் எடுக்கும்போது நடந்திருப்பார், இப்போ ஓடி இருப்பார். இப்போ அவருக்கு பயிற்சி இல்லாதனால கொஞ்சம் நடந்து விழுந்து ஏதாவது ஃபிட் ஆகிக்கலாம். என்ன செய்வார், ஒரு பழைய இது இது திராவிட மாடல் குஜராத் மாடல் மாதிரி, இது ஒரு வெரி ஓல்டு மாடல். எங்கள் அண்ணன் வைக்க குறுக்கு மறுக்குமா நடந்து முடிச்சுக்காது. அதுக்கப்புறம் ராகுல் நடந்தார் என்ன நினைச்சு, அது அவர் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு, நடந்து போய் என்ன 9.5 ஆண்டுகள் ஆண்டுட்டார் உங்கள் 90 விழுக்காடு இந்தியா விழுத்துட்டார். நான் 5 விழுக்காடு இருக்கேன், அதை விற்கிறதுக்கு தான் அடுத்த தடவை வரணும்னு முயற்சிக்கிட்டேன். வேறு என்ன இருக்கு, எனக்கு எஜுகேஷன் இருக்கா, மெடிக்கல், டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிசிட்டி, ஏதாவது என்கிட்ட இருக்கா சொல்லுங்க. எல்லாத்தையும் வித்துட்டீங்க, எல்லாம் ப்ரைவேட்டைசேஷன். அப்புறம் அதுக்கு நீ அதுக்கு ஒரு தேர்தல், அதுக்கு 90,000 கோடிக்கு மேலே அது செலவு. நாங்களும் வரிசையில் நின்று ஏதாவது நாட்டு நாளும் நடந்துடும் 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 நம்பிட்டு ஓட்ட போட்டுட்டு ஒரு பைத்தியக்கார கூட்டம், அதுக்கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியும், பக்குவமாக தான் வெளியில் வரணும். யாரு இப்போ யாருக்கு தம்பி இன்னும் இது என்ன பிரமாதம், நீ எவ்வளோ ஸ்பெஷலாகிட்டு இது ஒரு இது தம்பி சொல்கிற மாதிரி ஒரு முன்னோட்டம், ஒரு டீசன். தேர்தல் வரும்போது நாங்கள் என்னென்னலாம் பண்ணுவோம் பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இருக்குது, சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, கிளைமேக்ஸ் இனிமேல் தானே இருக்குது. அவர் பண்ணுற நாடகம் எனக்கு தெரிஞ்சு 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு விடுதலை பெற்றிருந்து. தி வொஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியா,